अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸ் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அமுச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். ஜூன் 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். ஜூன் 12ஆம் தேதி வைகாசி விசாகம், துர்கை அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யும் பொழுது உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி அடையும். முடிஞ்சதுன்னா 5 சுமங்கலிகளுக்கு உங்களாலான புடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் ஆற்றுல வந்து நீங்கள் சாப்பாடு போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை விருத்தி நடக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜூன் 14ஆம் தேதி வட்ட சாவித்திரிக்கான ஒரு நாள், கௌரி பூஜை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு மாதத்தில் பார்க்குறச்சே மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடைபெறும் சொல்லலாம். பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பெரியவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு குடும்பத்தை சார்ந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா, அப்பா வழி சொந்தங்கள், குழந்தைகள் மூலியமாக ஒரு சந்தோஷம், திடீர் தனப்பிராப்தம், கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் உண்டாகும். பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும்னு சொல்லலாம். பலவிதமான நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ஃபுல்லாக வேலை இருக்கும். எப்பவுமே வந்து எனக்கு வேலை இல்லையே, இந்த வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு பயங்கரமான வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வேலை அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பம், குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். கற்பனை வளம் அது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கையில் யாருக்காக கேஷ் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும்னு சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி வேலைக்கு யாராவது அப்ளை பண்ணுறதுலாம் நிச்சயமாக அப்ளை பண்ணலாம். தூரதேச பிரயாணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் எது நல்லது, எது கெட்டது, எது அதிக கொலஸ்ட்ரால கொடுக்கும்னு செக் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள்லேருந்து நீங்களே தவிர்த்துக்கலாம்னு சொல்லலாம். டாக்டர்கிட்ட போய் தேவையில்லாமல் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் முக்கியமான விஷயத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் வந்து சுபகாரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஒரு முடிவெடுப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள், எல்லா விதத்துலையுமே திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். ஆண்களுக்கு பணம் சார்ந்த ரீதியில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். வீட்டில் மட்டும் தேவையற்ற சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-80% இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமேல் இது முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் யூஸே இல்லை அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லேருந்து பணம் வரும், ஒரு திருப்தி நடக்கும், உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர சகோதரி மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள், சவால்கள், வாக்குவாதங்கள் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள், திடீரென்று ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது.
பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள், குடும்பம் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆசிரியர் தொழில் பண்ணுறவாளுக்கு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவாளுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் வேலையில் இருக்கிறவாளுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், கௌரவமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்லலாம். வேற ஒரு ஊருக்கோ, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ, வேற ஒரு பிரான்ச்சுக்கோ, வேற ஒரு இடத்திற்கோ குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள், அதன் ரீதியாக சில ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், யூ வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரொமோட்டட் டு சோன்ஸ் ஒரு டிஜிஎன் அப்படின்னு சொல்லி சில லெட்டர்ஸ் வரும். முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக விட்டமின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், விட்டமின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வெளிநாட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல போஸ்டிங்கு கிடச்சிரும், அதனால் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு டைவர்ஸ் ஆன விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் நல்லா தேடி வரும். குழந்தை பிராப்தம் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்குன்னா இந்த ஒரு காலகட்டங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். பல விதமான கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவீங்க. மெயினாக பெண்கள் உடல்நிலைகள் சார்ந்த பாதம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும். என்ன தான் சொன்னாலுமே ரிஷபராசி நண்பர்களுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் அதி கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டமாகவே கருதப்படுகிறது. பல விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அபாரமாக இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும். உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸும் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டல் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். June 2 ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணுகுண்வந்த ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.